கவி சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பிழை 4. மெல்ல, பெரிதாக இல்லை என்றாலும் சின்ன சின்ன உரையாடல்களோடு அவர்களின் நேரம் அங்கு அழகாக கழிந்து கொண்டிருந்தது. அந்த சின்ன உரையாடல்களுக்கு காரணம் நிச்சயமாக அங்கு தேவாகத்தான் இருந்தான். அவளின் வலவல பேச்சை ரசித்தாலும் கூட அதற்கு ஏற்றது போல பேசவெல்லாம் இல்லை. புயல் மழை விட்டிருந்தாலும் சிறு தூறல்கள் இன்னும் விடாமல் தான் இருந்தது. அவ்வப்போது செய்திகளில் ஊர் நிலவரத்தை பார்த்து கொண்டிருந்த நித்தி, அச்சோ நான் வீட்டில் இருந்து இருந்தா சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டம், இல்லை நல்ல வேலை தப்பிச்சேன். ஆனால் இங்கே இப்படி ஒரு இடத்துல நமக்கு எப்படி எல்லாமே கிடைக்குது என்றிருந்தாள். நீ ஒளிஞ்சுகிட்டு இருந்த இடத்துல இருந்த பேக்ஸ் எல்லாம் என்னன்னு நினைச்ச என்றவனை குழப்பமாக பார்த்தவாறே யோசித்தவளுக்கு காரின் பின் சீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. அப்போ அது எல்லாம் சாப்பிடுற ஐட்டமா? அது தெரிஞ்சிருந்தா அப்பவே கொஞ்சம் ஏதாவது எடுத்து சாப்பிட்டு இருப்பேனே, பசியில மயங்கி இருக்க மாட்டேன் என்று வாய்விட்டு தனக்குள்ளேயே புழம்பி கொண்டிருந்தவளை கண்டு தலையில் அடித்து கொண்டான் தேவ். இது என்ன இடம்? இங்கே என்ன இருக்குன்னு இங்கே ஹாலிடேக்கு வந்திருக்கீங்க என்று அவள் அமர்ந்திருந்த இடத்திற்கு எதிரில் இருந்த விலகி இருந்த திரைசீலை வழியே தெரிந்த மரங்கள் அடர்ந்த பசுமையான பாதையை பார்த்து கொண்டே கேட்டாள் நித்தி. எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும், அதான் இங்கே வந்தேன். இந்த ஃபால்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் மழை வந்து எல்லாமே சொதப்பிடுச்சு என நித்தியை நிமிர்ந்து பார்க்காமலேயே தன் வேலையில் கவனமாக இருந்தவாறு கூறினான் தேவ். என்னது, ஃபால்ஸா இங்கேயா என்று அதிர்வோடு நித்தி போட்ட சத்தத்திலேயே நிமிர்ந்தவன், ஏன் நீ பார்க்கலையா என்றான் வியப்பான குரலில். இல்லையே, எங்கே என பரபரத்தவளை அறைக்குள் அழைத்து சென்றவன் அங்கிருந்த ஒரு பக்கத்திரை சீலையை விளக்க ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அழகாக சற்று தூரத்தில் கொட்டி கொண்டிருந்தது நீர்வீழ்ச்சி. அதை கண்டு குதூகலித்தவள், வாவ், ரொம்ப அழகா இருக்கு, அங்க போகலாமா என்றாள். நான் இங்க வந்தா வழக்கமா அங்கதான் குளிப்பேன் என்று தேவ் பேசி முடிக்கும் முன்னே இடையிட்டவள், இப்பவே போலாம் என்று கிளம்பினாள். நோ, இப்ப அங்க போறது அவ்வளவு சேஃப் இல்ல. இங்க இருந்து பார்க்க வேணா பக்கத்துல இருக்கிறது போல இருக்கும், ஆனா அது மறு கரையில் இருக்கு, சுத்திக்கிட்டு போக லேட் ஆகும். இங்க இருந்து தண்ணில இறங்கி போகணும். மலை இவ்வளவு வந்துகிட்டு இருக்கும் போது அப்படி போறது முட்டாள்தனம் என்றவனை முறைத்தவள், அப்போ அந்த பக்கம் போயிருக்கலாம், இல்ல ஏன் இங்க வந்த என புரியாமல் பேசியவளை பொறுமையின்றி பார்த்தவன், அந்த பக்கம் கொஞ்சம் ஆட்கள் நடமாட்டம் உண்டு, அதான் நான் எப்பவும் இங்கே தான் வருவேன், இந்த பக்கம் அவ்வளவா யாரும் வரமாட்டாங்க என்றான் தேவ். நீ ரொம்ப போர்ப்பா என்று முகத்தை சுழித்து கொண்டு சென்று விட்டாள் நித்தி. அன்று மாலையே நிலைமை சரியாகி விட்டதாக செய்தியில் வரவும் அப்பா என்று குதித்தவள், இப்போ நைட் ஆகிடுச்சு, நாளைக்கு காலையில் நான் கிளம்புறேன், ஓகேவா என்றாள் தேவிடம். அதில் அவளை நிமிர்ந்து பார்த்து சம்மதமாக தலையசைத்த தேவ் வேறு எதுவும் பேசவில்லை. அன்று இரவு வழக்கம் போல வளவளத்து கொண்டு சாப்பிட்டு முடித்தவள் உள்ளறையில் உறங்க சென்று விட்டாள். அப்படியே சரிந்து அங்கே படுத்த தேவுக்கு ஏனோ உறக்கம் வரும் போல் தெரியவில்லை. கண்மூடி சாய்ந்திருந்தவன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் உலாவர துவங்கின. பல வருடங்களுக்கு பின் இப்படியான ஒரு உணர்வு அவனுள் எழுவது இப்போதே. அதை புறம் தள்ள எண்ணி எழுந்து கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தவன் சிறு நாற்காலியை எடுத்து போட்டு வெளியில் அமர்ந்தான். காலை தூக்கி வேனின் மேல் நீட்டிக்கொண்டு சாய்ந்தவனுக்கு அந்த குளிர் காற்று மனதை சற்று அமைதிப்படுத்தியது. இங்கே உள்ளே படுத்திருந்தவளுக்கும் ஏனோ உறக்கம் வரும் போல தெரியவில்லை. மழை நின்று நிலைமை சரியாகும் வரையில் எப்போது எல்லாம் சரியாகும், இங்கிருந்து கிளம்புவோம் என்று தவித்து கொண்டிருந்தவளுக்கு இப்போது எல்லாம் சரியாகி போக வேண்டும் என்ற நேரம் வந்தபோது ஏனோ மனம் எதையோ இழப்பது போல் தவித்தது. இருவருக்குமே சொல்ல தெரியாத ஏதோ ஒன்று அவர்களை உள்ளுக்குள் தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. அப்படியே உறக்கமில்லா இரவை நெட்டி தள்ளியவர்கள் விடியும் நேரம் உறங்கினர். காலையில் தேவ் கொடுத்த பிளாக் டீயோடு அவன் எதிரில் அமர்ந்திருந்த நித்தி, நீங்க எப்போ இங்கே இருந்து கிளம்புவீங்க என்றால் திடீரென்று. அதில் தான் குடித்து கொண்டிருந்த டீயை நிறுத்திவிட்டு கேள்வியாக நித்தியின் முகம் பார்த்தான் தேவ். இல்லை, இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்பீங்க என்றால், தெரியல, வழக்கமாக இதையெல்லாம் நான் பிளான் செய்கிறது இல்லை என்று தோள்களை குலுக்கினான் தேவ். ஓ என்றதோடு நித்தி அமைதியாகிவிட எப்போதும் இடைவேளை இல்லாமல் பேசுபவளின் இந்த அமைதி தேவை யோசிக்க செய்ததில் ஏன் என்றிருந்தான். என தயங்கியவள், ஒன்றும் இல்லை
என்பது போல தலையசைக்க, அவளையே யோசனையாக பார்த்தவன், மேபி இன்னும் 2 or 3 days இருப்பேன்னு நினைக்கிறேன் என்றான். இப்போது நித்தியின் முகத்தில் சட்டென ஒரு ஒளி வந்தது. 2-3 days தானா என்றவளுக்கு ஒரு தலையசைப்பையே தேவ் பதிலாக தர, அப்போ நானும் அதுவரைக்கும் இங்கேயே இருக்கட்டுமா என்று தயக்கமும் ஆர்வமுமாக கேட்டிருந்தாள் நித்தி. அவளின் கண்களில் தெரிந்த ஏதோ ஒன்று தேவை சிந்தனையில் ஆழ்த்தியது. அப்படியே அவன் நித்தியை பார்த்து கொண்டிருக்க, இல்லை நான் இதுக்கு முன்ன இங்கெல்லாம் வந்ததே இல்லை, மழையில எதையும் ரசிக்கவே முடியலை அதான் என்று தேவின் பார்வையில் எங்கே மறுத்து விடுவானோ என்று படபடப்பாக கூறி முடித்தாள் நித்தி. அதை சரியாக புரிந்து கொண்டவனும் பெரிதாக எதை பற்றியும் பேசிக்கொள்ளாமல் மௌனமாக தலையசைப்பிலேயே தன் சம்மதத்தை கொடுத்தான். அதன் பின்னான 3 நாட்களும் அத்தனை விரைவாக சென்றது. இவர்கள் வேன் இருந்த கரையில் நீர்வீழ்ச்சியில் இருந்து வரும் நீர் ஒரு ஓடை போல் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் ஒரு நாள் அழகாக மீன் பிடித்து தேவ் வறுத்து கொடுக்க கொடுக்க சமையலறை மேடையிலேயே ஏறி அமர்ந்து சாப்பிட்டு தீர்த்தாள் நித்தி. அடுத்த நாள் மாலை வேளையில் வேனுக்கு வெளியே பார்பிக்யூ டோஸ்டரை வைத்து விதவிதமான நிறங்களிலும் சுவைகளிலும் தேவ் சிக்கன் டிக்கா செய்து கொண்டிருக்க, அதை அப்படியே அங்கேயே நாற்காலி போட்டு அமர்ந்து அந்த இயற்கை சூழலை ரசித்தவாறே வழக்கம் போல் அவள் மட்டுமே பேசிக்கொண்டே சாப்பிட்டாள் நித்தி. இவை எல்லாமே இருவருக்கும் வேறு வகையில் புது அனுபவமாகத்தான் இருந்தது. நித்தி இப்படியெல்லாம் இதற்கு முன் வெளியில் வந்ததும் இல்லை, இப்போது உணர்வது போன்ற ஒரு உணர்வை இதற்கு முன்பு அவள் அனுபவித்ததும் இல்லை. தேவுக்குமே அப்படித்தான். தனிமை தேடி வந்த இடத்தில் இடையூறாக வந்தவளை அருகில் வைத்து கொண்டு அவள் அந்த தனிமையை கெடுப்பது தெரிந்திருந்தும் அவளை கடிந்து கொள்ள தோன்றாமல் அமைதி காப்பதெல்லாம் அவன் வாழ்வில் முதல் முறை நடக்கும் ஒன்று. ஆனாலும் இந்த நொடி இருவருக்குமே பிடித்துத்தான் இருந்தது. அதை பற்றி யோசிக்கவோ ஆராயவோ செய்யாமல் அந்த நொடியை ரசிக்க மட்டுமே செய்தனர். ஒரு வழியாக இருவரும் அங்கிருந்து கிளம்பும் நாளும் வந்தது. காலை எழுந்தது முதல் தன் வழக்கத்திற்கு மாறாக ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக தயாராகி கொண்டிருந்தவள் தேவ் முன் வந்து நிற்கவும் அவளை நிமிர்ந்து பார்த்தான் தேவ். கிளம்புறேன் என்று அருவிப்போல் இடைவிடாத பேச்சுக்கு சொந்தக்காரியிடம் இருந்து லேசான திணறலோடு வந்தது வார்த்தை. அவளுக்கு ஒரு தலையசைப்பை மட்டுமே தேவ் பதிலாக கொடுக்க அங்கிருந்து நகர்ந்து ஒரு அடி எடுத்து வைத்தவள் மீண்டும் நின்று, வழி எப்படி என்றாள். வெளியே அக்ரம் நிற்கிறான், அவன் உன்னை நீ சொல்ற இடத்துல விட்டுடுவான் என்றதோடு தேவ் முடித்து கொள்ள அவனின் வழக்கமான தலையசைப்பையே இப்போது தேவுக்கு பதிலாக கொடுத்தவள் வெளியில் வந்தாள். அங்கு அக்ரம் காரோடு காத்திருக்கவும் பின்பக்கம் ஏறி அமர்ந்தவள் விழிகள் வேனின் மேல் படிந்தது. அங்கு வாயிற் படிகளில் கைகளை கட்டி கொண்டு சாய்ந்து நின்றிருந்தான் தேவ். அப்படியே இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கார் கிளம்பியிருந்தது. கொஞ்சம் தூரம் கார் நகர்ந்ததும் மெல்ல தலையை திருப்பி பார்த்தவள் ஒரு தலையசைப்பில் தேவிடம் விடை பெற அவனும் விழிகளாலேயே விடை கொடுத்திருந்தான். நித்தி கிளம்பிய சில நிமிடங்களிலேயே தானும் அங்கிருந்து கிளம்பியிருந்தான் தேவ். நேராக அவன் சென்று நின்றது அவர்களின் ஆந்திரா கவுடனில்தான். தேவை கண்டதும் அங்கிருந்தவர்கள் பரபரப்பாக நேராக ரகுவை வைத்திருந்த இடத்திற்குள் நுழைந்தான் தேவ். முகம் எங்கும் இரத்தம் கசிய மூக்குடைந்து உடலில் அடிபடாத இடமே இல்லை என்கிற ரீதியில் நாற்காலியோடு சேர்த்து கட்டி போடப்பட்டு இருந்தவன் கதவை திறக்கும் சத்தத்தில் உடல் ஒருமுறை உதற இரும்பு குண்டென கனத்த விழிகளை திறந்தான். மங்களாக தன் முன் நிற்கும் உருவத்தை கண்டவன் தலையை குலுக்கிக் கொண்டு பார்க்க முயல்வதற்குள் தேவ் ஓங்கி உதைத்ததில் பின்னால் போய் தெரித்து விழுந்திருந்தான் ரகு. அந்த ஒரு உதையிலேயே நாற்காலி 4 துண்டாக உடைந்து சிதறி இருந்தது. அதில் கை கால்கள் எல்லாம் அத்தோடு கட்டப்பட்டிருந்த கயிறோடு சேர்த்து இழுத்து கொண்டு மூளைக்கு ஒரு பக்கமாக சென்றது. அடிபட்டிருந்த இடத்தில் கட்டப்பட்டிருந்த கயிறின் வலியை தாங்க முடியாமல் அலறினான் ரகு. சக்கிபாய் என உயிர் பயத்தில் ரகு குரல் எழுப்பவும் ஒரே எட்டில் அவனை நெருங்கி ரகுவின் தொண்டை மேலேயே தன் காலை வைத்து அழுத்தி இருந்தான் தேவ். ஹக் என்ற சத்தத்தோடு நாதன் விழிகளில் மரண பயத்தை தேக்கி தேவை பார்க்கவும், பாய் இல்ல, உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த சக்கரவர்த்தி உனக்கு யமன், புரியுதா? யம தர்ம சக்கரவர்த்தி என்றான் காலின் அழுத்தத்தை கூட்டிக் கொண்டே. ரகு அந்த காலை விலக்க கூட முடியா நிலையில்தான் விழுந்து கிடந்தான். ஆனால் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சலில் இறங்க அவன் எடுத்த முயற்சிகள் எதுவுமே அவனுக்கு பலனளிக்கவில்லை. தெரியாம செஞ்சு
என்னை விட்டுடுங்க என்று மன்னிப்பை தொண்டைக்குழி காலுக்கடியில் சிக்கிக் கொண்டிருந்ததால் சரியாக கூட கேட்க முடியாமல் திணறினான் ரகு. நீ செஞ்சது தெரியாம செஞ்ச தப்பு இல்லடா, துரோகம், பச்சை துரோகம். ஒன்ன நம்பினவங்களுக்கு நீ தெரிஞ்சே செஞ்ச பச்சை துரோகம். துரோகத்துக்கு இந்த சக்கரவர்த்தி கோட்ல எப்பவுமே மன்னிப்பு கிடையாது என்றவன் தொண்டைக்குழியை மிதித்து கொண்டிருந்த காலை எடுத்து அப்படியே நெஞ்சில் ஒரு மிதி மிதித்தான். அதில் தலையும் காலும் இரு பக்கமும் மேலே வர நெஞ்சு பகுதி தரையோடு அழுந்தி அப்படியே உள்ளே போவது போல் இருந்தது ரகுவுக்கு. தன்னை கெஞ்சுதலோடு பார்த்து கொண்டிருந்தவனை கண்டவனுக்கு பரிதாபம் வருவதற்கு பதில் ஆத்திரம் உச்சத்திற்கு ஏற, நீ என்னை என்ன செஞ்சு இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா பாபா எனும்போதே தேவின் கால்கள் சிறு இடைவெளி விட்டு அழுத்தி கொண்டிருந்த ரகுவின் தொண்டை குழியை ஒரே அழுத்தில் அழுத்தி அவனின் அத்தியாயத்தை முடித்து இருந்தது. பின் அங்கிருந்து வெளியேறும் போது, இவன் பாடிய நம்ம இடத்துக்கு அனுப்பி வைங்க, இவனை பார்க்குற எவனுக்கும் இனி அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது என்று எச்சரிக்கும் துணியில் சொல்லிவிட்டு சென்றான். ரகு 5 வருடமாக இவர்களின் குழுவில் உள்ளவன்தான். 20 நாட்களுக்கு முன் நடந்த ஆச்சாரியாவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அவர் மேல் கொலை முயற்சி நடந்திருந்தது. தாக்குதல் நடக்க இருந்த இறுதி நேரத்தில் எதுவோ தவறாக இருப்பது போல் மனதிற்கு படவும் தேவ் கூர்மையாக சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த கூட்டத்தில் ரகுவின் மேல் பார்வை பதிய ஏதோ ஒரு பதட்டமும் படபடப்புமாக அவன் இருப்பது போல் தேவுக்கு பட்டது. அக்ரமை அழைத்து ரகுவை கவனிக்க சொல்ல தேவ் என்னும் போதே ரகு கீழ்பார்வையோடு அருகில் இருந்தவர்களை பார்த்து கொண்டே அங்கிருந்து ஒதுங்குவது தெரிந்தது. இது தேவுக்கு மேலும் சந்தேகத்தை தூண்ட அக்ரமை அழைக்கும் நேரத்தை கூட வீணாக்க விரும்பாமல் தேவே அவனை நோக்கி வேகமாக நகர்ந்தான். அதே நேரம் வேறொரு வாசல் அருகே மறைந்து கொண்ட நாதன் அங்கிருந்து லேசாக ஒருமுறை ஆச்சாரியாவின் பக்கமாக பார்த்துவிட்டு மீண்டும் மறைந்து கொள்ள சட்டென நடக்க இருக்கும் விபரீதம் தேவுக்கு விளங்கியது. அடுத்த பக்க வாசல் வரை சுற்றி கொண்டு சென்று ரகுவை பிடிப்பதை விட தந்தையை காப்பதே முக்கியம் என புரியவும் அங்கு சிறு மேடை போல் இருந்த இடத்தில் அவர் வயதையொத்த 4 பேர்களோடு நின்று பேசிக் கொண்டிருந்த ஆச்சாரியாவை நோக்கி ஓடினான் தேவ். தேவ் மேடையை நெருங்கவும் ரகு அங்கிருந்து ஆச்சாரியாவை குறிவைத்து சுடவும் சரியாக இருக்க அதை கண்டவன் நொடியும் தாமதிக்காது பாய்ந்து அவரை பின்பக்கமாக தள்ளிவிட்டு இருந்தான். ரகுவின் கவனம் மற்றொரு பக்கம் இருந்த தேவின் மேல் இல்லாமல் போனது அவனின் துரதிர்ஷ்டம். இறுதி நொடியில் தேவ் அவரை தள்ளிவிட்டதில் ஆச்சாரியா கீழே உருண்டு கொண்டிருக்க அவர் மேல் பட வேண்டிய குண்டு இடையில் வந்திருந்த தேவின் இடையில் உரசி கொண்டு சென்றிருந்தது. குண்டு சத்தம் கேட்ட நொடியே ஆங்காங்கு நின்றிருந்த இவர்களின் ஆட்கள் எல்லாம் அரண் போல் கைகோர்த்து இருவரையும் சூழ்ந்து நின்று அடுத்த தாக்குதல் எதுவும் இவர்களை நோக்கி நடக்காமல் தங்கள் ஆயுதங்களோடு நின்று கொண்டனர். தன் குறி தவறிய உடனேயே ரகு மற்றவர்கள் கவனம் தன்மேல் விழுவதற்குள் அங்கிருந்து தப்பித்து ஓடியிருந்தான். ஆரம்ப கட்ட அதிர்வு அடங்கி சுதாரித்து எழுந்த ஆச்சாரியா தங்கள் ஆட்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்து ஆளுக்கு ஒரு பக்கமாக இதை யார் செய்திருப்பார்கள் என்ற கணிப்போடு அங்கு அனுப்ப முயல அதே நேரம் அதற்கெல்லாம் அவசியமில்லை என்று அவர்களை தடுத்த தேவ் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வெறியோடு கிளம்பியவனின் சட்டையில் இருந்த இரத்தத்தை கண்டு அதிர்ந்தார் ஆச்சாரியா. தேவின் மறுப்பையெல்லாம் மீறி அவனை அவசரமாக பரிசோதனை செய்ததில் குண்டு உடலில் இறங்கவில்லை என்றாலும் இடுப்பு பகுதியை பலமாக உரசி கொண்டு சென்று இருந்தது. அதை கண்டு பதறி அவனுக்கு அவசர சிகிச்சை அளிக்க அவர் முயலவும் அதையெல்லாம் வேண்டாம் என மறுத்துவிட்டு தேவ் ரகுவை தேடி கிளம்ப, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் தேவ் என்றவரின் குரலில் அதை மீற முடியாமல் நின்றவன், இதெல்லாம் ஒன்னும் இல்ல பாபா, அவனை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்று மீண்டும் கிளம்ப முயன்றான் தேவ். சாயாக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் தேவ் என்று இதற்கெல்லாம் அவன் அடங்க மாட்டான் என்று தெரிந்தே அவனின் கடிவாளம் எதுவென தெரிந்து இழுத்து பிடித்தார். இப்போது பதிலில்லாமல் தேவ் அவரின் முகம் பார்க்க, உன்னை பணயமா வச்சுதான் என்ன காப்பாத்திக்கணுமான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தேவ் என்றார். அவனால் அம்மா என்றான பின் அதை மீறி செல்ல முடியவில்லை. அதன் பின் தேவுக்கு சிகிச்சைகள் தொடங்கின. 1 வாரத்தில் தேவ் உடல்நலம் தேறி இருந்தான். ஆனால் ரகுவை தேடி போன அத்தனை பேரும் அவனை பிடிக்க முடியவில்லை என்ற பதிலோடே திரும்பியிருந்தனர். இது தேவை கொந்தளிக்க செய்தது. அன்னைக்கே நான் போயிருந்தா அவனை விட்டு இருக்க மாட்டேன் என்று தந்தையோடு சண்டைக்கு நின்றான் தேவ். அப்போதே அவனை தேடி மீண்டும் கிளம்பியவனை ஆச்சாரியா மருத்துவரின் அறிவுரைப்படி
முதலில் ஓய்வெடுத்து கொண்டு பின் என்ன வேண்டுமானாலும் செய் என்று சொல்லி தடுத்துவிட்டார். தேவும் சாயாதேவியின் பெயரை சொல்லி பாசத்தால் கட்டப்பட்டிருந்த தன் கைகளோடு ரகு தன்னை மீறி எங்கு போய்விடப் போகிறான் என்ற எண்ணமும் சேர்ந்ததில் ஓய்வெடுக்க இங்கு வந்துவிட்டான். ஒரு மாதம் கடந்திருந்தது. நித்தி வழக்கம் போல தன் உண்டு, தன் வேலை உண்டு, நண்பர்கள் உண்டு, தன் சாப்பாடு உண்டு என தன் வாழ்க்கையில் பிஸியாகி விட்டாலும் கூட அவ்வப்போது தேவின் நினைவுகள் மனதில் ஓரத்தில் வந்து எட்டி பார்க்கும். அந்த நிமிடங்களில் தேவை உடனே காண வேண்டுமென மனம் பரபரக்கும். அதிலும் இரவின் தனிமையில் பல நாட்கள் அது போன்ற எண்ணங்கள் அவளை அழைக்கழித்து கொண்டிருந்தது. இதென்ன உணர்வு என பிரித்து அறிய முடியாத எண்ணங்களோடு நாட்களை கடத்தி கொண்டிருந்தாள் நித்தி. அவளுக்கு கொஞ்சமும் குறையாத அளவுக்கான தேடலோடுதான் அங்கு தேவும் இருந்தான். ஆனாலும் நித்தியை போன்ற எந்த குழப்பமும் அவனுக்கு இல்லை. இந்த தேடல் எதனால் என்று அவனுக்கு தெளிவாக புரிந்துதான் இருந்தது. அதிலும் இறுதியாக கிளம்பும் போது நித்தியின் கண்கள் வெளிப்படுத்திய தவிப்பு ஒன்றே அவனுக்கு அவளின் மனதையும் புரிய வைக்க போதுமானதாக இருந்தது. நித்தி தங்கி இருக்கும் இடம் பற்றி அன்றே அக்ரம் மூலம் அறிந்து கொண்டான் தேவ். அப்படி இருக்கும் தேவ் தானாக அவளை தேடி போக விரும்பவில்லை. அவனுக்கு நன்றாக தெரியும் தன் தொழிலும் வாழ்க்கை முறையும் எந்த கவலையும் இல்லாமல் பட்டாம்பூச்சியாய் சுற்றி திரியும் நித்தியின் வாழ்க்கையில் பெரும் அதிர்வை உண்டாக்கும் என்பதும் அவளால் அதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதும் தான் அதற்கு காரணம். அதனால் சிறு பெண்ணின் மனதில் தன்னால் எந்த சலனமும் வேண்டாம் என்றே விலகி இருந்தான் தேவ். ஆனால் விதி இவர்களுக்கு இடையில் வேறு வகையில் விளையாடி பார்க்க எண்ணியது.